हेलो फ्रेंड्स वेलकम टू ब्लैक एंड वाइट बाय गायत्री सो இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்புல்லான ஒரு வீடியோ தான் டைட்டல்லே பார்த்திருப்பீங்க ஹேர் பத்தி உள்ள வீடியோ தான் ஆல்ரெடி வந்து ஒரு ஹேர் ஆயில் प्रिपरेशन வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அதோட லிங்க் வந்து மேல ஐகார்ட்ல வரும் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கும் நீங்க வேணா அத கூட போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சோ இன்னைக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு மதர் கேர் பத்தி உள்ள வீடியோ மெயினா வந்து ஹேர் பத்தி உள்ள வீடியோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பொதுவாவே வந்து நம்ம எல்லா விமன்ஸ்க்குமே வந்து முடி கொட்டறது வந்து ரொம்ப ಜಾஸ்தியாகும் அப்படியே கொத்து கொத்தா வளைஞ்சிட்டு இருக்கும் நமக்கு வந்து டெய்லி வந்து நூத்து கணக்கான முடி வந்து கொட்டும் பட் அந்த கொட்டற முடி எல்லாம் வந்து நமக்கு திரும்ப வந்து growth இருந்துது அப்படினு சொன்னா நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து நார்மலா தான் இருக்கு அப்படின அர்த்தம் பட் கொட்ட மட்டும் தான் செய்து நமக்கு வந்து புதுசா வந்து எந்த ஹேரும் வரல அப்படினா நம்ம கண்டிப்பா அந்த விஷயத்தை வந்து கவனிக்கணும் என்ன அப்படினு சோ எதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஹேர் லாஸ் ಜಾஸ்தியா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ना ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினு சொன்னா நம்ம உடம்பல இருக்க கண்டென்ட் அயன் கண்டென்ட் இந்த அயன் வந்து நம்ம ஹேருக்கு ரொம்ப முக்கியம்ங்க சோ நம்ம டெலிவரி டைம்லயும் சரி நம்ம குழந்தைய ஃபீட் பண்ணிட்டு இருக்கறதாலயும் சரி நமக்கு வந்து நிறைய லாஸ் ஆகுது இந்த அயன் கண்டென்ட் நம்ம உடம்பல இருந்து சோ அந்த அளவுக்கு நம்ம இன்டேக் பண்ணிட்டு இருக்கும்போது பிளஸ் ஹெல்தி ஃபுட்ஸும் சாப்பிடும்போது தான் நம்ம ஸ்கின்னு ஹேர் பாடி எல்லாமே வந்து பேலன்ஸ்டா இருக்கும் சோ மெயினா என்ன சொல்வாங்க அப்படினா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து நம்ம உடம்ப வந்து பாத்துக்கிறது கம்மியாயிரும் சோ அந்த மாதிரி இருக்காம நம்மளும் ஹெல்தியான மெயினா வந்து அயன் ரிச் ஃபுட்ஸ் வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும் அதுதான் வந்து ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது சோ அந்த வகையில நான் வந்து ஃபுட்ட பத்தி ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போறேன் அப்படி பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்க வந்து நல்லா அதிகமாகவே எடுத்துக்கலாம் அப்படிங்கறத தான் நான் சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முருங்கக்கீரை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் ডেইলি கூட நீங்க வந்து சூப் பொரியல் இல்ல குழம்பு எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் போதும் பட் ডেইলি சாப்பிடுங்க நீங்க வந்து முருங்கக்கீரை சாப்பிடுறதுக்கு ஒரு half an hourல இருந்து 1 hourக்கு முன்னாடி just ஒரு lemon juice இல்ல vitamin C உள்ள எந்த ஒரு ஜூஸ் இல்ல ஃப்ரூட்ஸ் எதுனாலுமே கொஞ்சம் சாப்பிட்டீங்க அப்படினு சொன்னா அந்த அயன் கண்டென்ட் இந்த vitamin C வந்து நல்லா அப்சார்ப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் சோ கண்டிப்பா நீங்க வந்து அத மறக்காம வந்து ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு அப்புறம் செகண்ட் என்ன அப்படி பாத்தீங்கன்னா டேட்ஸ் Black dates வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கு கண்டிப்பா நீங்க அதுவும் வந்து ஒரு 4-5 ডেইলি எடுத்துட்டு இருக்கலாம் ஃபீடிங்க்கு ரொம்ப நல்லது அதுக்கு அப்புறமா थर्ड ஐட்டம் என்ன சொல்லப் போறேன்னா பாதாம் ஊற வச்ச பாதாம் நைட்டே ஊற வச்சிட்டு ஸ்கின் ரிமூவ் பண்ணிருங்க சோ தட் டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க அப்படியே சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு சோ கண்டிப்பா நீங்க விமன்ஸ் வந்து இந்த டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் இந்த மூணு ஃபுட் கண்டிப்பா நீங்க எடுத்துக்கோங்க நல்ல அயன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க இது போக நீங்க நான்வெஜ் சாப்பிடுறவங்களா இருந்தீங்கனா மட்டனோட லிவர் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம் அதாவது கல்லீரல் அதெல்லாம் சொல்வாங்கல்ல அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஹீமோகுளோபின் லெவலும் இன்கிரீஸ் ஆகும் சோ தட் உங்களுக்கு வந்து அயனோ வந்து உங்க உடம்பல இருந்து இன்கிரீஸ் ஆகும் ப்ளஸ் நீங்க வந்து டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு நீங்க அயன் சப்ளிமெண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம் யூஷுவலாவே வந்து டெலிவரிக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து அயன் சப்ளிமெண்ட்ஸும் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸும் ஒரு 2 to 3 मंथ्स வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க சோ அதையும் நீங்க வந்து சைடு பை சைடு எடுத்துக்கலாம் இன்னொன்னு என்ன சொல்ல போறேன் அப்படினா நம்ம பிரெக்னன்சி டைம்ல நம்மளே சரி நம்ம ஹேரையும் வந்து நல்லா வந்து பாம்பர் பண்ணிப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நல்ல ஹேர் வாஷ் பண்ணி ডেইলি கோம் பண்ணி நீட்டா அதுக்குள்ள மாஸ்க் போட்டு அதுதின் எல்லாமே என்னென்ன கேர் பண்ண முடியுமோ எல்லா ஹேர் கேரும் நம்ம வந்து அந்த ருட்டீனை வந்து கண்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் போஸ்ட் டெலிவரி பாத்தீங்கன்னா உங்களால அந்த அளவுக்கு கேர் பண்ண முடிஞ்சிருக்காது ஏனா வந்து நம்ம உடம்பு ரிகவர் ஆயிட்டு இருக்கோம் குழந்தைய பாத்துக்கணும் அப்புறம் அதுது நிறைய வேலைகள் இருக்க டைம்ல நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம ஹேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது கொஞ்சம் கம்மி ஆயிரும் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் மேபி ஒரு 3 to 4 मंथ्स வரைக்கும் அது நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சோ அப்ப வந்து பாதி நாள் வந்து நம்ம சரியா கோம் பண்ணிருக்க மாட்டோம் சரியா அதுக்கு வந்து ஒரு கேர் கொடுத்திருக்க மாட்டோம் சரியா ஆயில் மசாஜ் பண்ணிருக்க மாட்டோம் சோ இந்த ரீசன்ஸ் எல்லாம் இன்னொரு பாயிண்ட் நீங்க வந்து கன்சிடர் பண்ணனும் சோ இந்த ரீசன்ஸ்னாலயும் வந்து உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ಜಾஸ்தி ஆகலாம் அது வரைக்கும் நம்ம ஹேரை நல்லா மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருப்போம் இப்போ திடீர்னு வந்து நம்மளால பண்ண முடியாம போனது இன்னொரு ரீசனா இருக்கலாம் சோ ரெண்டாவது நான் என்ன சொல்லப் போறேன் அப்படிን பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து நல்ல ஆயிலிங் கொடுக்கணும் உங்க ஹேருக்கு நீங்க வந்து டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் உங்க டாக்டர் பிரஸ்கிரைப் பண்ண மாதிரி நீங்க எத்தனை டேஸ்க்கு வந்து எப்படி குளிக்கணும் அப்படினு சொல்லிருப்பாங்க சோ அந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஹேர் வாஷ் பண்ணும்போதெல்லாம் வந்து நீங்க வந்து நல்ல ஹெவி ஆயிலிங் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி நல்ல சிகக்காயோ இல்ல ஒரு மைல்ட் ஷாம்பூவோ யூஸ் பண்ணி நீங்க வந்து குளிங்க குளிச்சிட்டு நல்ல தலையை தோட்டிட்டு சிக்கு வந்து உங்க கையால எடுங்க எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஈரம் காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா கோம் பண்ணுங்க கோம் பண்ணி பின்னி வெச்சுக்கோங்க முடிஞ்சா சோ அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினு சொன்னா உங்க ஹேர் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து growth நல்லாவே இருக்கும் சோ
என்னோட கேஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கும் அந்த அளவுக்கு ஹேர் கிடையாது, திக்னஸும் அந்த அளவுக்கு கிடையாது. பட் இருக்கிற ஹேரை எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ இன்னைக்கு வந்து அந்த வகையில் நான் உங்களுக்கு ஒரு ஆயில் வந்து செஞ்சு காட்ட போறேன். ஆல்ரெடி இது மாதிரி ஒரு ஆயில் நான் வந்து இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கேன். ஸோ அந்த ஆயில் வந்து கொஞ்சம் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் அது இதுன்னு போட்டு கொஞ்சம் செஞ்சது. இது வந்து ரொம்ப ஈஸி பட் ரொம்ப ரிச், உங்க ஹேருக்கு வந்து கண்டிப்பா இது நல்ல கண்டிஷனிங் கொடுக்கும். ஸோ அதனால கண்டிப்பா இந்த ஆயில் நீங்க வந்து ரொம்ப ஈஸியாவே ட்ரை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்க வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ஸ் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு தேவை நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வேணும். ஸோ கருவேப்பிலை வேணும், வெந்தயம் வேணும். வெந்தயம் இன்கேஸ் உங்களுக்கு வந்து குளிர்ச்சி அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக ஓமம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எண்ணெய் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நல்ல அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லை இரும்பு சட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இது வந்து கனம் இல்லாத சட்டியில் பண்ணீங்க அப்படின்னா சூடு வந்து சீக்கிரமாக வந்து ஏறி நம்ம எண்ணெய் வந்து தீஞ்சு போயிடுற மாதிரி ஆயிரும். அப்போது அதோடய டெக்ஸ்சர் அதோடய குவாலிட்டியே வந்து மாறி போயிடும். ஸோ நல்லா வந்து வெயிட்டான ஹெவி பாட்டம்டு ஏதாவது ஒரு கடாய் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது சூடானதுக்கப்புறமா, லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெயாக எடுத்துக்கணும். எதிர் வந்து செக்கில் ஆட்டினது அது அந்த மாதிரிப்பட்ட சுத்தமான ஆர்கானிக் ஆயிலாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு தான் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதனால் எப்போவுமே வந்து கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் அதாவது இந்த செக்கில் ஆட்டின எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சுத்தமான எண்ணெயை எடுத்துக்கோங்க. இப்போது நான் இந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன், இந்த கப்பில் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எனக்கு வந்து ஒரு எப்படியும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு கண்டிப்பாக வரும், ஏன்னா வாரத்தில் மூணு தடவை தான் நம்ம வந்து ஆயிலை யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். அதனால் இந்த கப்பில் வந்து பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ சேர்த்துடலாம். இந்த அளவு சொல்கிறது வந்து எனக்கு வந்து மீடியம் டு ஷார்ட் ஹேர், அதனால நான் வந்து இந்த அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து லாங் ஹேர் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு 15 டேஸ்க்கு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கப்பு நிறைய கூட எடுத்துக்கலாம், அது உங்கவுங்க இஷ்டம்தான். சூடு ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து அந்த கருவேப்பிலையை வச்சு பண்ணக்கூடிய அந்த பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட அம்மி கல், அந்த கல் இல்லை வந்து நல்ல மோட்டர் அண்ட் பெஸ்டல் சொல்லுவாங்கல்ல இடிக்கிற கல், இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போட்டே கூட நீங்கள் வந்து சதைச்சு எடுத்துக்கலாம், அதாவது மிக்ஸ் பண்ணி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 தண்டு அதாவது 5 பிரான்ச்சோடு இருக்கும்ல அந்த தண்டு கருவேப்பிலையில நான் வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து இப்போ வந்து கொஞ்சம் குறகுறப்பாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி தண்ணி சேர்க்காமல் நீங்கள் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, நல்லா இல்லை குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சரி, இப்போ வந்து நம்ம எண்ணெய் வந்து கரெக்டான சூட்டுக்கு வந்துருச்சு. இப்போ இதை அதில் சேர்த்துக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, லோவஸ்ட் ஃப்ளேம் எவ்வளோ முடியுமோ அந்த ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே இந்த எண்ணெய் வந்து தீஞ்சு போயிடும். ஸோ கவனமாக ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பார்த்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு வாசனை வரும் ஆக்சுவலாக அதை ரெடி பண்ணும் போதே. ஸோ இது வந்து இப்படி ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே வந்து இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். நம்ம வந்து வெந்தயம் சேர்க்க போகிறோம். ரொம்ப கொஞ்சமாக சேர்க்கணும். நீங்கள் வந்து உங்கள் உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியான உடம்பு, இயற்கையாகவே உங்களுக்கு வந்து வெந்தயம்லாம் சேர்த்தா வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்து கோல்ட் ஆயிரும் உடம்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக வெந்தயத்துக்கு பதிலாக ஓமம் சேர்த்துக்கலாம், முழு ஓமம் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஓகே என்னோடய உடம்பு வந்து கொஞ்சம் சூடு தான் எனக்கு வெந்தயம்லாம் ஒன்றும் செய்யாது அது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். என்ன அளவு அப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ பாருங்கள் இந்த அளவு தான், கிட்டத்தட்ட ஒரு 5-6 வெந்தயம் தான். இந்த அளவு எண்ணெய்க்கு நீங்கள் இவ்வளோ தான் சேர்க்கணும். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஓமம் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த லோ ஃப்ளேமில் வச்சதுனால ஜஸ்ட் அந்த நொறச்சு நொறச்சு தான் வரும், அப்படியே தளத்தலன்னு கொதிக்கிற மாதிரி ஸ்டேஜ்லலாம் இருக்காது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன்.
ஸோ பாருங்கள் இந்த மாதிரி லேசாக உரைச்சிட்டு வரணும். ஸோ இதுக்கு தான் வந்து நான் வந்து ஹெவி பாட்டம்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். இதே நீங்கள் வந்து வெயிட்டாக இல்லாத பாத்திரம் வச்சிங்கன்னா இது வந்து டக்குன்னு அப்படியே கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய எசன்ஸ் எல்லாம் இறங்கி இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி. ஸோ கலர் வந்து கொஞ்சம் டார்க் கலர் ஆயிரும். நம்ம அரைச்சது வந்து லைட் கலராக இருந்தது, இப்போ வந்து கொஞ்சம் டார்க் கலர் ஆயிரும். அதே மாதிரி எண்ணெயோட கலரும் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரீன் கலரில் ஆயிரும், தெரியுதா? ஸோ எண்ணெயோட கலரும் வந்து க்ரீன் கலரில் ஆயிரும். ஸோ அப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் எனக்கு காய்ச்சி எடுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் தான், ரொம்ப லோ ஃப்ளேமில் 7 நிமிஷம் தான் இருக்குது இந்த அளவு எண்ணெய்க்கு. பாருங்கள் நம்ம எண்ணெய் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. என்ன கலரில் இருக்குது பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு ஷார்ட் டு மீடியம் ஹேராக இருக்கவங்களுக்கு 2 வாரத்துக்கு தாராளமாக வரும். இந்த மாதிரி அப்பப்போ நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போஸ்ட் ப்ரெக்னென்சியில் உங்களுக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை இருந்தால் கிராஜுவலாக நீங்கள் இதை யூஸ் பண்ண உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்ல உங்கள் ஹேர் வந்து விழுந்தது எல்லாமே வந்து குட்டி குட்டி பேபி ஹேர்ஸாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அது மாதிரி கிரே ஹேர்ஸ், இந்த மாதிரி ஸ்பிளிட் ஹென்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் அதுவுமே வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து ரிக்கவர் ஆக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து அந்த எண்ணெய் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து தலை குளிக்கிற அன்றைக்கி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மைல் ஷாம்பு யூஸ் பண்ணி நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹேர் ஆயில் எப்போவுமே அப்ளை பண்ணி நீங்கள் வந்து மசாஜ் பண்ணும்போது மெயினாக உங்கள் ஸ்கேல்ப்புங்கிறது இந்த உள்ளே இருக்க ஏரியா, இந்த உள்ள ரூட் இருக்குல்ல, இங்கே இந்த ஏரியாஸில் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஹேரில் லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். மெயின் வந்து நமக்கு ரூட்ஸ் இந்த ஸ்கேல்ப் ஏரியாவில் தான் வந்து நீங்கள் அதை அப்ளை பண்ணணும். இது வந்து உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் நல்லாவே குறைக்கும். பிகாஸ் கருவேப்பிலையில எவ்வளோ நமக்கு ரிச்சான அயன் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த யூஸ்ஃபுல்லான மதர் கேர் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பாய் ஃப்ரம் காயத்ரி.